வணக்கம். கிரீன் ஆப்பிள் சேனலில் இன்றைக்கி வந்து தமிழில் பார்க்க போகிறோம். முதன் முதலில் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம இப்போ ஒரு 28 கொஷின் பார்க்க போகிறோம். 28 கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது தெரியாமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போகவே போகாதீங்க. ஆல்ரெடி ஒரு 10 கொஷினாவது இதிலேருந்து கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் தான் இது எல்லாமே. 28 கொஷினுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். அதனால் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி கிரீன் ஆப்பிள் சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், முதன் முதலில் அகராதி என்ற சொல்லை பயன்படுத்தியவர் ரேவண சித்தர். முதல் முதலில் அகராதி என்ற சொல்லை பயன்படுத்தியவர் ரேவண சித்தர். முதல் அகராதி வந்து சதுரகராதி. தமிழில் வந்த முதல் அகராதி சதுரகராதி. இதை இயற்றினது வந்து வீரமாமுனிவர். தமிழின் முதல் அகராதி சதுரகராதி இயற்றியவர் வீரமாமுனிவர். முதல் ஏளன நூல் வந்து பரமார்த்த குருக்கதை. முதல் ஏளன நூல் பரமார்த்த குருக்கதை இயற்றியவர் வீரமாமுனிவர். முதல் ஏளன நூல் பரமார்த்த குருக்கதை இயற்றியவர் வீரமாமுனிவர். முதல் சமூக நாடகம் வந்து டம்ளாச்சாரி விலாசம். முதல் சமூக நாடகம் டம்ளாச்சாரி விலாசம். முதல் துன்பவியல் நாடகம் வந்து கல்வர் தலைவன். முதல் துன்பவியல் நாடகம் வந்து கல்வர் தலைவன். முதல் சமூக நாடகம், சமூகத்துக்கு விலாசம் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த நாடகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூகத்துக்கு விலாசம் இருக்கான்னு தேடுறது தான் இந்த நாடகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் சமூக நாடகத்தை எழுதினது டம்ளாச்சாரி விலாசம். சாரி, முதல் சமூக நாடகம் எதுனா டம்ளாச்சாரி விலாசம். துன்பவியல் நாடகம் வந்து கல்வர் தலைவன். கல்வர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப துன்பமான விஷயம். அதனால் இது துன்பவியல் நாடகம் வந்து கல்வர் தலைவன். அடுத்து முதல் நாவல் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம். முதல் நாவல் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம். முதல் சிறுகதை வந்து குளத்தங்கரை அரசமரம். முதல் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம். சிறுகதை தந்தை வந்து வாவேசு ஐயர். சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர். சிறுகதையின் முன்னோடி வீரமாமுனிவர். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. இன்னொன்று முக்கியமானது, நீங்கள் எவ்வளவு படித்தாலும், நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், எவ்வளவு படித்தாலும் எக்ஸாமில் ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சரை தப்பு பண்ணுவோம். அதனால் அந்த 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 மாதிரி தப்பு பண்ணுறதை குறைச்சாலே போதும், நம்ம வந்து நிறையா நம்ம எப்பயோ வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு தோணும் நிறையா பேருக்கு. அந்த பார்டரில் இப்போ வந்து 170 கொஷின் அடித்தவங்களுக்கு வேலை அப்படிங்கும்போது, அந்த 160 அடித்தவங்களுக்கு தான் அதோடது தெரியும். 160 கொஷின்ஸ் அடிச்சிருக்காங்கன்னா, ஒரு 10 கொஷின் அவங்க வந்து தப்பாக போயிருக்காங்கன்னா தெரியாமல் தப்பாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அது வந்து அந்த 10 கொஷினுமே அவங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கும். ஆனால் வந்து அவங்க வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்கால், கொஷினை தப்பாக படித்து புரிஞ்சுக்காததுனால, இல்லை ஆன்சர் கொண்டு போய் ஆன்சர் ஷீட்டில் மார்க் பண்ணையில் தப்பு பண்ணியிருப்பாங்க. அப்படி இப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா அது நம்ம வந்து நம்ம வேலை வாங்குறதுக்கு தேவையான கொஷின்ஸ் அளவுக்கு கூட இருக்கும். ஸோ அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கொஷினை ரொம்ப தெளிவாக படிச்சுட்டு எழுதுங்க. சிறுகதையின் தந்தைனா வாவேசு ஐயர், சிறுகதையின் முன்னோடினா வீரமாமுனிவர். அடுத்து வந்து முதல் பயண இலக்கியம் வந்து காசி யாத்திரை. முதல் பயண இலக்கியம் வந்து காசி யாத்திரை. முதல் வாழ்க்கை வரலாறு வந்து அச்சுதானந்த சுவாமிகள் வரலாறு. முதல் வாழ்க்கை வரலாறு, தமிழில் வந்த முதல் வாழ்க்கை வரலாறு அச்சுதானந்த சுவாமிகள் வரலாறு. முதல் உரைநூல் வந்து இறையனார் களவியலுரை. முதல் உரைநூல் இறையனார் களவியலுரை. முதல் பரணி கலிங்கத்து பரணி, தமிழில் வந்த முதல் பரணி கலிங்கத்து பரணி. முதல் பிள்ளைத்தமிழ் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். முதல் பிள்ளைத்தமிழ் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். முதல் தூது நெஞ்சுவிடு தூது. முதல் தூது நெஞ்சுவிடு தூது, இம்பார்ட்டன்ட் கொஷின். முதல் உலா திருக்கைலாய ஞான உலா. முதல் உலா திருக்கைலாய ஞான உலா. முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். முதல் குறவஞ்சி திருக்குற்றால குறவஞ்சி. முதல் குறவஞ்சி திருக்குற்றால குறவஞ்சி. முதல் பல்லு முக்கூடர் பல்லு. முதல் பல்லு முக்கூடர் பல்லு. முதல் அந்தாதி நூல் அற்புத திருவந்தாதி. முதல் அந்தாதி நூல் அற்புத திருவந்தாதி.
முதல் கோவை பாண்டிக்கோவை, முதல் கோவை பாண்டிக்கோவை. முதல் மடல் சிறிய திருமடல் பெரிய திருமடல், முதல் மடல் சிறிய திருமடல் பெரிய திருமடல். முதல் மாலை திரு இரட்டை மணிமாலை, முதல் மாலை திரு இரட்டை மணிமாலை. தமிழில் முதல் புதுக்கவிதை எழுதியவர் பாரதியார், தமிழில் முதன் முதலில் புதுக்கவிதை எழுதியவர் பாரதியார். புதுக்கவிதையின் முன்னோடி நா பிச்சமூர்த்தி, புதுக்கவிதையின் முன்னோடி நா பிச்சமூர்த்தி. தமிழின் முதல் கள ஆய்வு நூல் பெரிய புராணம், தமிழின் முதல் கள ஆய்வு நூல் பெரிய புராணம். நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைத்தமிழ் பற்றி படிக்கையில் முதல் பிள்ளைத்தமிழ் நூல் படிச்சிருப்போம், வேறு எங்கேயாவது முதல் கலம்பக நூல் படிச்சிருப்போம், இந்த மாதிரி அங்கங்கே படிச்சிருப்போம். இந்த மாதிரி தொகுத்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, மறக்காமல் அதை நோட் பண்ணி வச்சு படிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் இதெல்லாம், நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.